ஹை நண்பா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ப்ரைமர்ஸில் வந்து எப்படி விண்டோஸோட டிஸ்கெல்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது கட்டு கப்பி பேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீ எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னோட கேட்டால் பெஸ்ட்டு வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தான். நீங்கள் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்கள் விண்டோஸோட டிஸ்க் எல்லாமே வந்து காமிக்கும். இந்த மாதிரி காமிக்கலைன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனத்தில் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் வந்து யூடியூப் அப்படிங்கிற ரெண்டு டிஸ்க் மட்டும்தான் காமிக்குது. மூணாவதாக நான் வந்து நியூ வால்யூம் அப்படின்னு ஒரு டிஸ்க் வச்சுருந்தேன், அது வந்து காமிக்கலை. சில நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்க்லாம் காமிக்காது, வெறும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான் காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபோல்டர்லாம் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்என்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸோட டிஸ்க் எல்லாமே இங்கே வியூ பண்ணி காமிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னது போலே நியூ வால்யூம் அப்படிங்கக்கூடிய டிஸ்க் இல்லை, ஆனால் பட் இங்கே வந்து எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் விண்டோஸோட டிஸ்கெல்லாம் இதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் வந்து நியூ வால்யூம் அப்படிங்கிற டிஸ்கெல்லாம் வந்து பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸு அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சிருக்கிறேன். அது ஜஸ்ட்டு நான் டைரெக்டாகவே இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து காப்பி பண்ணி நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் பேஸ்ட் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் வந்து நான் கால் ஆஃப் டியூட்டி ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதனோட ஓபிபி எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் தான், நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணுறது போல தான் இங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப் வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டாலே முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து அந்த ஓபிபி ஃபோல்டரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு காப்பிங் கூட அந்த ஆப்ஷன் இருக்கும். நான் காப்பி கொடுத்து அப்படியே பேக் பட்டன் வந்துன்னா எனக்கு வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் வந்து ஓபிபி ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகன்ஸ் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ் பை ஷேன்.